விளையாட்டான கபடி போட்டி குறித்து இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் புனித அந்தோணி விளையாட்டுக் கழகம் சார்பில் தேசிய அளவிலான 4 நாட்கள் மின்னொலி கபடி போட்டிகள் இன்று துவங்கியது. இதில் பஞ்சாப், ஹைதராபாத், பெங்களூர், ஆர்மி, தமிழ்நாடு உட்பட ஆண்கள் பெண்கள் என 25க்கும் மேற்பட்ட அணிகள் பங்கேற்க உள்ளனர். முதல் நாள் நடைபெற்ற போட்டிகளை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். தமிழகத்தின் பாரம்பரிய விளையாட்டான கபடி தற்போது உள்ள இளைஞர்கள் மத்தியில் ஆர்வம் குறைந்து வருகிறது. கபடி விளையாட்டு குறித்து ஆர்வத்தை தூண்டும் வகையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் கன்னியாகுமரி மாவட்டம் அழகாபுரத்தில் புனித அந்தோணி விளையாட்டுக் கழகம் சார்பில் தேசிய அளவிலான 4 நாட்கள் மின்னொலி கபடி போட்டிகள் இன்று துவங்கியது. இதில் பஞ்சாப், ஹைதராபாத், பெங்களூர், ஆர்மி, தமிழ்நாடு உட்பட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் அணியினர் பங்கேற்க உள்ளனர். தொடர்ந்து 4 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் சிறந்த அணிகளை தேர்வு செய்து இறுதி நாளான 30ஆம் தேதி சுழல் கோப்பையும் பரிசுகளும் வழங்கப்பட உள்ளன. இன்று முதல் நாள் நடைபெற்ற போட்டிகளை ஏராளமான மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். இது குறித்து கூறிய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைப்பாளர் ஸ்பெல்மென் கூறுகையில், கபடி விளையாட்டு குறித்து இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இது போன்ற விளையாட்டுகள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார். பாஸ் 7 நியூஸ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தி